எங்கள் குருவனார் சன்னிதானம் குருசாமியை பத்தி பேச சொல்லி பல தமிழ்நாட்டில் பல டிஸ்ட்ரிக்ட் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் வருவாங்க ஒரு நாள் இங்க பேச. அடிய நத்திங் அவங்க முன்ன அடிய சிறு தூசு கூட போக மாட்டேன். அற்புதமான மகாங்க என் குருவ உள்ள கொண்டு பேசுற ஆள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுபோல் குருசாமியை பத்தி ஏராளமா பேசிட்டு இருக்கா பெரியவாள்லாம், எங்க திருக்கூட்டத்தை சேர்ந்தவாள்லாம். அது போல தேவர் முனிவர் தினமுறைக்கு வேண்டி வாழ பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சுடணும். அண்ட சராசரங்களே ஒரு பத்தி ரீசர்ச் பண்றச்சே நம்ம வாழ்லாம் தெரிஞ்சிடப்படாதா? நம்ம நல்லா தெரிஞ்சுடணும். அது மாத்திர நாலு பேரும் தெரிவதற்காகத்தான் இத்திருவிழாக்களை கொண்டாடுது. இது ஒருவருக்காக இருவருக்காக என்று ஏற்படுத்திய திருவிழா அல்ல. அனைவரும் புரிஞ்சு அனைவரும் நல்லதை பெற்றுமே என்ன ஒரே திருவருடைய திருவருள் எண்ணம் மனுஷாதுக்கு வாழ்க்கை. ஆகையினால எம்பெருமான் திருவருளால் தேவர்களும் ரிஷிகளும் மனமுருகி வேண்டி வந்த திருவருள். இந்த திருவருள் சக்திகளில் பல அற்புதங்கள் உண்டு. பேசிக்கொண்டே இருப்பேன் ஏராளமாக. திருவருள் சக்தியில் பல அற்புதங்கள் உண்டு. எத்தனையோ சக்திகளை முறையோடு அடக்கலாம், சில சக்திகளை அடக்கலாம், சில சக்திகளை பக்தியால் தான் அடையலாம். அந்த கருணா சக்தியை பத்தி பேசுறச்ச நேற்று எத்தனையோ ஞாபகங்கள் வருது ஈசனர் தான். ஏனென்றால் துரியமாய் கடந்து நின்ற துரியாதீத ஞான சத்குரு தேவா அரிய பொருள் பொருள் அறிந்திருந்தாலும் நீங்கள்லாம் ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட அறிவை வச்சுட்டு பார்க்க. எங்களுடைய குருமா சன்னிதான்லாம் எண்ணும் எண்ணத்தின் வேகத்தை விட எண்ணிடுவான் என் குருநாதன். ஒரு எண்ணத்தின் வேகம் எவ்வளவு ஸ்பீடா போதும் அதவ்வளவு ஸ்பீடா போகும். எங்கோ இருப்பதை அங்கறிந்திருந்திடுவான். இங்கிருக்கும் அறிவான் அறிவீர் அனைத்தையும் கடந்து நின்ற ஞான குருநரங்கின். அதை கவனிக்கணும். எண்ணத்தின் வேகத்தை விட நினைச்சு நீ பார்க்கின்ற சக்தி உனக்கு என்ன இருக்கிறதோ அதை விட அதிகமா இருக்கிற சக்தி இங்க அமர்ந்திருக்க காணே என்றாரங்க. அவ்வளவு அற்புதமா இங்க அமர்ந்துண்டு உங்களுக்கு காட்சி விட்டுருக்கு. என்ன வாக்கியா ஒரு செகண்ட் தான் பார்க்க முடியும் குருசாமிய, இவ்வளவு நேரம் பார்த்துட்டு அது போலனே ஒரு தனி. அதை பற்றி அடிய விரிவா பிறகு பேசு. இவ்வளவு நேரம் பார்த்தா பலன் ஒன்னு இருக்குது. ஒவ்வொரு செகண்டுக்கு குருசாமிய பார்த்தா ஒரு பலன் இருக்குது. அதை விரிவா பிறகு பேசு. ஆகவே இதில் முக்கியமாய் தெரிந்து கொள்ள வேண்டியது குருசாமிக்கு குருவின் திருப்பாத பூஜை என்றால் குரு மீது பக்தியும் பணி. அப்பொழுதுதான் குரு பாதம் நான் குரு பாதத்தை புரிஞ்சுட்ட பிறகுதான் குரு பூஜையை தெரிஞ்சு விடலாம். அதுக்கப்புறமா அபிஷேகத்துக்கு வரலாம். ஒரு குரு பாதம்னா இவ்வளவு ப்ரொசீஜர் ப்ராப்பர் சேனல் இருக்கு. ஒன்னு இல்லாத கடிதாசி எத்தனை பேர் கைவிட போய் கையெழுத்து வாங்கி அது கிழிஞ்சு போறது மேலிடத்துல தெரியுமா? ஆனா இதெல்லாம் அந்த மாதிரில உடனே கதை எடுத்து கொடுத்துடுறது. அதுபோல் ப்ராப்பரா தெரிஞ்சிக்க வேண்டிய உணவும் தெரிஞ்ச பிறகுதான் அவங்களுக்கு குரு பாத்த மகிமை பூர்ணமா புரியும். தபக்குன்னு அடியேன் பேசிடுவேன் தக டக்கடகடா அத்தினி உள்ள டச்சா மாதிரி வெளியே வந்துடும். முறையோட தெரிஞ்சு எதை தெரிஞ்சாலும் முறையோட தெரிஞ்சுங்க. பெரியவங்க எல்லாம் முறையோட தான் சொல்லுவான் ஈஸ்வரரா. அதுபோல் குருசாமி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 105 சக்கரங்கள் இருக்கிறது. அடியேன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் அச்சடிச்சு ஒரு கவலைப்படாது. 105 சக்கரங்கள் இருக்கிறது. 1-2 இல்ல, இதை நான் சொல்லலையா, அகஸ்திய மகாபிரபு கூட சொல்லல. குப்பை சித்தர் என்ற உத்தம சித்தர் சொல்லுகின்றார். சித்தர்கள் பேசுகின்றார் குருசாமி பத்தி. இந்த கேவலமான நாய் என்ன பேசுறதுக்கு இருக்கு? ஈசன் அருளார் அவர் கருணையினால் பெரிவா நீங்க பக்தரெல்லாம் நிறைய கேட்டதுனால அடிய வந்திருக்கு. ஈசன் ஆணையம் அதுபோல் குப்பை சித்தர் சொல்றாரு 10, 10, 100 ஆக 5 கூட்டி சித்தரற்ற சக்கரங்கள் சீர்வகுப்பு பாரேன். 10, 10, 100 ஆக 5 கூட்டி சித்தரற்ற சக்கரங்கள் சீர்வகுப்பு பாரேன். குருசாமி உடம்புல 105 சக்கரம் இருக்கு. 1-2 நினைச்சிட்டாங்க. அதோட மட்டும் அல்லல, முழங்கால இருந்து இந்த பாதை வரைக்கும் 51 சக்கரங்கள் இருக்குது. இந்த மாதிரி சித்தம் கிடைக்கிறது கஷ்டம். அடியே நிறைய சித்தர்களை ஈஸ்வரனால் பார்த்துருக்கு. பல சித்தர்களை பற்றி பேசியும் இருக்கிறேன். ஒவ்வொரு சித்தர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அடியேன் ரமண மகர்ஷியை பத்தி பேசியிருக்கேன், ஈஸ்வரர்களால சேஷாத்ரி சுவாமி பத்தி பேசியிருக்கேன். அதோட மட்டும் நம் நாட்டு சித்தர்கள் என்று 3000 பேரை பத்தி பேசியிருக்கிறேன் ஈஸ்வரர்களால. 1-2 அல்ல, போத்தேந்திர சரஸ்வதி முதற்கொண்டு சரஸ்வதி ஞான பிரம்மேந்திரால் முதற்கொண்டு ஞான அவதூறு சித்தசாதிகள் முதற்கொண்டு அனைத்து இருடிகளையும் பேசி
அனைத்து பாபாக்களும் வடநாட்டு பாபாக்களை வச்சு அடியங்க வச்சிருக்கு. நிரந்தர மகா தாத்தாஜி, நீலகண்ட தாத்தாஜி, உத்தர தாத்தாஜி, நுகூர் பாபா தாத்தாஜி, தாஜுடீன் பாபா, உத்தங்க பாபா, முஹர் பாபா, இசக் பாபா, ஹர்த்தர் பாபா, ஓடி பாபாக்கள் அடியங்க வச்சிருக்கு. அனைத்து பேர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட சக்கரங்கள் இருக்கிறது, அது வேற சப்ஜெக்ட். ஆனா முழங்கால்ல இருந்து காலனி வரைக்கும் 51 சக்கரங்கள் இருக்கு நம்ம குருசாமி. ஜெய் திரு கைலாய புதிய முனி பரம்பரை, ஜெய் திருவேங்கடத்துறை கும்பமுனி பரம்பரை, சர்க்குரு நாராயணா.